சங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி தனது வீட்டின் முன்பாக நின்று டாஸ்மாக் திறப்பிற்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஆணைக்கிணங்க மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி, மாவட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளர் வி டி ஆர் வி எழிலரசன், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் ஜியாவுதீன் மற்றும் சில திமுக தொண்டர்கள் வீட்டின் முன்புறமாக நின்று தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். கொரோனா ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ள இந்த தருணத்தில் டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட்டதால் கொரோனா வைரசின் பரவல் அதிகமாகும் எனவும், சமூக பிரச்சனைகள் மற்றும் கொலை கொள்ளை சம்பவங்கள் அதிகமாகும் என்பதையும் அறியாமல் ஆளும் அதிமுக அரசு செயல்படுவதால் அதனை எதிர்த்து கருப்பு சட்டை அணிந்து இந்த ஆர்ப்பாட்டமானது நடத்தப்பட்டது. திமுக வெல்கவே, எதிர்க்கின்றோம் எடப்பாடி எடுபடி அரசை வன்மையாக எதிர்க்கின்றோம். குடிக்க சொல்வது நியாயம்தானா? தமிழக அரசே, மதுவை மறந்த மனிதர்களுக்கு ஞாபகப்படுத்துவது நியாயம்தானா? வேலையின்றி தவிக்கையிலே உணவின்றி வாடும்போது தேவைதானா? உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.